ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியா உமன்ஸுக்கும் இங்கிலாந்து உமன்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக்கில் யாரை எடுக்கலாம், யாரை எடுக்கக்கூடாது, அப்புறம் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அண்ட் டீம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு மும்பை வான்கடே பேட்டிங்க்கு பேர் போன ஒரு பிச்சு, கண்டிப்பாக ரன்ஸ் அதிகமாக வரும், சரிங்களா? ஸோ எதிர்பார்க்கலாம், ஒரு 150 மேலே எதிர்பார்க்கலாம், சரி, ஓகே. ஸோ இந்தியாவோட ஒரு டாப் 11 வந்து பார்த்துருவோம், சரிங்களா? சரி, ஓகே. மந்தனா ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கேப்டனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அப்புறம் வந்து சஃபாலி வர்மா, இவங்களும் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், பார்ட் டைம் பவுல் பண்ணி விக்கெட்டுகள் எடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஓப்பனிங் பிளேயர், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அடுத்ததாக ரோட்ரிகஸ். ஸோ இவங்க ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக் மேட்சில் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் வரும்போது கண்டிப்பாக ஒரு பொறுப்போடு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரோட்ரிகஸ். ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு பிக்கிங்கில் எடுத்துக்கோங்க. ஒன் டவுன் விளையாடக்கூடிய பிளேயர், ஒரு சில சீரீஸ்லலாம் பவுலிங் பண்ணி விக்கெட்லாம் எடுத்தாங்க, அதையும் நம்ம கவனித்து பார்க்கணும், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து ரிச்சா கோஸ். ரிச்சா கோஸ் பொறுத்தளவுக்கு நம்பர் 4 வந்து வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது, பட் நம்பர் 4 வந்து கவுர் வந்து தான் அதிகமாக இறங்கியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ரிச்சா கோஸ், கவுர், முக்கியமாக அந்த கவுர் வந்து நம்ம பேசும்போது வெரி குட் ஆல்ரவுண்டர் அண்டு குட் ஹிட்டர் கூட கவுர், சரிங்களா? கண்டிப்பாக ஹெச் கவுர் பிக் பண்ணி வச்சுக்கோங்க, கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீப்தி சர்மா, ஸோ இந்தியாவோட ஒரு சீனியர் பிளேயர், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர், கேப்டன் யோசிக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விக்கெட்டுகள் எடுப்பாங்க. பி வஸ்ட்ரக்கர், ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏ கவுரு, இவங்க வந்து திறமையான ஒரு ஆல்ரவுண்டர், பட் இவங்க இப்போ தான் வந்து டீமுக்குள்ளே வர்றாங்க, இருந்தாலும் இவங்களை வந்து நிறைய பேர் வந்து கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. ஸோ ஒரு 3 சம்திங், ஒரு 20 அடித்தாலே உமன்ஸ் மேட்சில் ஒரு பெரிய லெவலில் ஸ்கோர் நமக்கு, சாரி பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், கண்டிப்பாக இவங்களுக்கு கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பாங்க. அடுத்தது ஆர் சிங் தகூர். ஸோ இவங்க வந்து 3-4 அசால்ட்டாக எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், கண்டிப்பாக யோசிக்காமல் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள், டெத் ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எஸ் இஷாக், இவங்களுமே வந்து வந்து செம்மையான ஒரு பவுலர் தான், வைஸ் கேப்டன் ஆச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம வந்து டி சந்து பார்க்குறோம், அவங்களும் ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்கில் இருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது நம்ம இங்கிலாந்து பிளேயர்ஸ் பார்க்கலாம். இங்கிலாந்தில் வந்து ஏ ஜோன்ஸ் பொறுத்தளவுக்கு நம்பர்ஸ் 5 வரக்கூடிய ஒரு பிளேயர், சரிங்களா? ஸோ டாப் ஆர்டர்லாம் காலி ஆகிட்டால் ஏ ஜோன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏ ஜோன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்தது ஹெச் நைட்டு வந்து பார்க்குறோம். ஹெச் நைட்டு நம்பர் 4 வந்து வரலாம், சரிங்களா? வெரி குட் பேட்டிங் ஆல்ரவுண்டர், கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து டேனியல் ஒயிட் பார்க்குறோம். ஒயிட் பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு வெரி குட், ஒரு ஹார்டு ஹிட்டர் கூட. ஸோ டேனியல் ஒயிட் பொறுத்தளவுக்கு கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், சம்டைம்ஸ் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கலாம், சரிங்களா? அடுத்தது டங்க்லி, இவங்களுமே பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஓப்பனிங் பிளேயர், டேனியல் ஒயிட்டும் டங்க்லியும் ஓப்பனிங் வருவாங்க. டங்க்லி ஒரு கீ பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் சைவர், இங்கிலாந்தோட ஒரு முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர் என் சைவர், தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர், ஒன்று பேட்டிங் அல்லது பவுலிங்கில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு மிடில் ஆர்டர் செகண்ட் டவுன் வரக்கூடிய ஒரு பிளேயர். ஏ கேப்சை, ரீசெண்டாக கேப்சை செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒன் டவுன் பிளேயர் அண்டு பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிப்சன், இவங்களுமே ரீசெண்டாக ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க, டி கிப்சன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் பார்க்கலாம், எஸ் ஹெக்ஸ்லஸ்டோன் பார்க்குறோம். ஸ்பின்னர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த பிட்ச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து ஒரு சீனியர் பிளேயர் இங்கிலாந்து சைடு, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளென்னு டீன் பார்க்குறோம். ஸோ முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, உமன்ஸ் பேட்ச் பொறுத்தளவுக்கு ஹை பர்சன்டேஜை தான் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஹை பர்சன்டேஜ் ஒரு 7 எடுத்துக்கிட்டு மீதி பிளேயரை லோ பர்சன்டேஜில் கொண்டு போகணும், சரிங்களா?
சரி ஓகே. ஸோ இந்த கிளென்னு டீன்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் எல் பெல் இருக்காங்க, அவங்க ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெத் ஓவர் கூட போடலாம், எல் பெல் பவுலிங் செக்ஷனில் இருப்பாங்க சரிங்களா. சரி ஓகே. முக்கியமாக ஒன் வின் அப்ளிகேஷனில் இந்தியா உமன்ஸ் வின் பண்ணுவாங்களா, இங்கிலாந்து உமன்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு சொன்னாலே பல லட்சங்கள் வின் பண்ண முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் ஈஸியாக வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. லிங்க்கு டெலிகிராமில் இருக்குது. ஒன் வின் அப்ளிகேஷன் எல்லாருமே யூஸ் பண்ணி ஈஸியாக வின் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வந்து டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கீப்பிங்கில் வந்து நம்ம வந்து ஆர் கோஷ் வந்து எடுத்திருக்கோம். அதே போல் டேனியல் ஒயிட்டு, ஹெச் கவுரு, மந்தனா எடுத்திருக்கோம். டங்க்லி வைஸ் கேப்டன், மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஜே ரோட்ரிகஸ், சஃபாலி வர்மா, சைவர் பிரண்ட்டு, தீப்தி சர்மா, கேப்சை, எக்ஸ்லஸ் ஸ்டோன் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பர்சனல் டீம் வேணும்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. சரி ஓகே. சரி இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு பேட்டிங் கான்செப்டாக தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பேட்டிங் ஆர்டர் நமக்கு பிளேயிங்கில் அவனுக்கு அப்புறம் கிடைத்து விடும். ஸோ அதை வச்சு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு லைன் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணி டீம் எடுக்க முடியும். இது வந்து ஒரு பேஸ்டு டீம் சரிங்களா. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. இப்போ நம்ம வந்து காம்பினேஷன் பார்க்கலாம். ஸோ மந்தனா வந்து வைஸ் கேப்டன் ஒரு டீமில் கொடுக்கலாம், சஃபாலி வர்மா கேப்டன் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த ஒரு காம்பினேஷன் வரலாம் சரிங்களா. அடுத்தது நம்ம வந்து டேனியல் வைட் வந்து கேப்டன் கொடுக்கலாம், சஃபாலி வர்மா வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். இந்த ஒரு காம்பினேஷனும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோட்ரிகஸ் பார்க்குறோம். ரோட்ரிகஸ் சம்டைம்ஸ் வந்து பவுல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களையுமே நம்ம வந்து வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிவிட்டு அதே டீமில் தீப்தி சர்மாவை கேப்டன் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. சைவர் இருக்காங்க, இவங்கள நம்ம கேப்டன் போடலாம். எக்ஸ்லஸ் ஸ்டோன் வைஸ் கேப்டன் போடலாம். கேப்சி கேப்டன் கொடுத்துட்டு அதே டீமில் சஃபாலி வர்மா வைஸ் கேப்டன் போடலாம். டங்க்லி கேப்டன் போடலாம். டங்க்லி இருக்கிற டீமில் நீங்கள் வந்து எக்ஸ்லஸ் ஸ்டோன் கூட வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவுர் வந்து கேப்டன் ட்ரை பண்ணலாம். அதே போல் மந்தனா வந்து நம்ம வந்து வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஸோ காம்பினேஷன் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுக்கணும். அதே போல் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ பி வஸ்ட்ரக்கர்லாம் வந்து லோ பிக்கிங் பர்சன்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களாம் கேப்டன் கொடுங்க. ஏ கவுரும் தான். அதே போல் உங்களுக்கு எஸ் இஷாக் இருக்காங்க. ஆர் சிங்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் நம்ம டீமில். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற ஒரு கேப்டனோட வைஸ் கேப்டன் ஒரு காம்பினேஷன் தான் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்த அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு டீமை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம டீம் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெலிகிராமில் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பிளேயிங் லெவன் வரவும் ஒரு சில டீம்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா. சரி ஓகே. நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பற்றி விட உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாலா.